இன்னைக்கு வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள சூப்பர் ஹிட் படம் இன்னைக்கு இரண்டாவது வாரம் ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமாக. இன்னைக்கு தியேட்டரில் வந்து எப்படி க்ரௌட் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு கமலா தியேட்டருக்கு வந்தேன். அப்போ டிக்கெட் கவுண்டரில் கேட்குறப்ப சொன்னார், சார் சான்றிதழ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படம் வந்து அற்புதமாக இருக்குது, அந்த படம் கூட பாருங்கள் சார் அப்படின்னாங்க. சரி ஒரு 6 டிக்கெட் கொடுங்க போனேன், கொடுத்தாரு. வந்து படத்தை வந்து பார்த்தா உண்மையிலேயே தும்பை ஜேவியார்னு டேரக்டர் பேர் போட்டுச்சு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே சான்றிதழ், அதாவது ஒருத்தன் பிறந்தானாக்கா அவனுக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும், இறந்தானாக்கா இறப்பு சான்றிதழ் வேணும், ஸ்கூலுக்கு போனாக்கா ஜாதி சான்றிதழ் வேணும், அவன் படித்து முடிச்சுட்டு வெளியில் போனானா படிப்பு சான்றிதழ் வேணும். இப்படி சான்றிதழ் இல்லாமல் நம்ம வந்து வாழவே முடியாது. காசு போனால் கூட வச்சுட்டு இது பண்ணிடலாம், ஆனால் இந்த சான்றிதழ் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அப்படி ஒரு நல்ல கருத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த இயக்குனர் தும்பை ஜேவியார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னன்னாக்கா சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. இவன் பொண்டாட்டி அவன் கூட ஓடிடப்படக்கூடாது, அவன் பொண்டாட்டி இவன் கூட ஓடிடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கனாக்கா டிவி நியூஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், கள்ள காதல் நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, இப்படி எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சர்ச் பண்ணி தான் அந்த இயக்குனர் ஜேவியார் தும்பை ஜேவியார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோவாக அவர் பேர் என்ன, ஹரிக்குமார், இவர் நடிச்சிருக்கார். இவர் அவங்களுக்கு தெரியுமே, கருவாப்பையா கருவாப்பையா, ஆனால் அவர் தெரியுமாம்மா. இப்போ கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஈஸ்வரி. இந்த ஈஸ்வரி அம்மாவுக்கு இந்த ஹரிக்குமார் சாரை தெரிஞ்சிருக்கு. அந்த பாட்டு பார்த்துருப்பீங்களா, கருவாப்பையா கருவாப்பையா அப்படின்னு ஆடியிருப்பாங்க. அந்த அந்த கதாநாயகன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே சொல்கிறேன், எதனா வாழையும் ஆட்டக்கூடாது, வேறு எதையும் ஆட்டக்கூடாது, அப்படி ஆட்டினாக்கா அருவாள் எடுத்து வெட்டிடுன்ற கருத்தை அந்த படத்தில் சொல்லிக்க வெட்டியங்கார காமிச்சிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்ததை விட அவர் நடந்து வர நடையே சும்மா செம்ம ஸ்டைலாக இருக்குது. ஏப்பா இதுக்காக வந்து நான் ஆம்பளைக்கு முத்தம் கொடுக்குவோம், உடனே நீங்கள் வந்து அதனால் ஹோமோ செக்ஸ் அதை சொல்லுவாங்களே அதுன்னு சொல்லி சொல்லிட போகிறீங்க சார். நன்றி சார், நீங்கள் ஹோமோ செக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார், கைத்தட்டல தெரியுது சார். அதே மாதிரி இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, ரவி மரியா. அப்படியா, ரவி மரியா நடிச்சிருக்காரு. இவர் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது எதனால் அவருக்கு இந்த கேட்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னாக்கா இவர் தண்ணி அடிக்க மாட்டார், நான் எனக்கு தெரியும் இவரை பற்றி. ஒரு பெண்கள் நடந்து போனால் கூட டக்குன்னு இவர் மூக்கை மூடிப்பார், ஏன்னா பெண்களோட வாடகை கூட இவர் படாமல் இருக்கிறவர், புரியுதுங்களா? நானும் அந்த மாதிரி தான்ப்பா. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நிறையா நிறையா டைலாக், நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. புல்லட்டில் வந்துட்டார் புத்தி சொல்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர் இவரும் கோச்சுப்பார், உதடு வேற பல பலன்னு இருக்கா. வேற என்னப்பா பண்ணுறது, நானும் காட்சியில் இருக்கேன், எனக்கும் கல்யாணம் ஆகணும் இல்லையா. இந்த படத்தில் வில்லனாக ஒரு ஆள் நடிச்சிருக்காருப்பா, இவர் தான் இவர் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி கதற கதற கற்பழிச்சனும் கற்பழிச்சனும் பாருங்க, அப்ப கற்பழிச்சேன், இப்ப என்னால முடியல, நாக்கு தோன்றுச்சு, வயசாகி போச்சு, நாக்கு தொங்கிருச்சு இல்ல. அப்போ நான் எப்படி கதற கதற கற்பழிச்சனும், அந்த விஷயத்த நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க சார். இந்த கற்பழிக்கிற சீனுக்கு இவர் வந்து எப்படி, நீங்க ட்ரைனிங் எதுவும் போனீங்களா? டைரக்டர் எதுவும் ட்ரைனிங் எதுவும் கொடுத்தாரா? எதுவும் படம் கடம் போட்டு காமிச்சாரா? அவரை எப்படி இல்ல, அவர் எப்படி பண்றதுன்னு எதுவும் செஞ்சு காமிச்சாரா? பரவாயில்ல, உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எதை ஆட்டினாரு அப்படின்றது, சரிங்களா? நீ படம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா சார்பாக உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து நான் வந்து உங்களை அடங்காம இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இவரோட மசுரும் படத்தில் நடிச்சிருக்கு, இவர் மட்டும் நடிக்கல. இவரோட சிகை அலங்காரம் சும்மா மசுரை கழட்டி விட்டு அப்படி பண்ணுவார் பாருங்க, சும்மா தியேட்டரே களை கட்டுது. அதற்காகவே என்ன சார் எது இல்லைங்க.